வணக்கம். தங்க தமிழ் செல்வனுக்கு திமுகவில் வேட்பாளராக்கிட்டாங்க. திமுகவுக்கு இறங்கி வேலை பார்க்க வேண்டியதானே. வேலையை விட்டுட்டு அவர் செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் எங்க தேனி தொகுதியில் போட்டி போடல அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேள்விப்பிருக்காரு. அவருக்கு டிடிவி தினகரன் கட்சியில் தான் ஏற்கனவே இருந்தார். அதனால் டிடிவி தினகரன் அங்கே போட்டி போடுறாரு அப்படின்னா அவருக்கு உள்ளுற பயம், டிடிவி தினகரனுக்கும் தங்க தமிழ் செல்வனுக்கு தான் அங்கே போட்டியே இருக்கும், அதிமுக வேட்பாளர் டம்மி அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சு போச்சு. இதில் வந்து என்னென்னா டிடிவி தினகரனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தங்க தமிழ் செல்வனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஓபிஎஸ் இருந்தார்னா ஈஸியாக வந்து அவரை குறை சொல்லி அவர் பையனையும் குறை சொல்லி ஏதோ ஒரு ஓட்டை வாங்கி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தவருக்கு டிடிவி தினகரன் அப்படிங்கிறது ஒன்று சொன்ன உடனே அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஓபிஎஸ் எதிர்பார்த்தவருக்கு டிடிவி தினகரனா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்னது, ஓபிஎஸ் ஏங்க தேனி தொகுதியில் நிற்கல, அவர் என்னை எதிர்த்து களங்கண்டிருக்கணுங்க, அவருக்கு சொந்த ஊர் எது தேனி தானே, மூணு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, 15 வருஷம் அமைச்சராக இருந்திருக்கிறாரு, 1000 கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு, எங்கிட்ட திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சொத்து தாங்க இந்த ஊரில் கிடக்குது, அப்படி இருக்கிறவர் ஏங்க என்னையை பார்த்து பயப்படுறாரு, இங்கே போட்டி போடுவார் நான் நினச்சேங்க, ஆனால் அவர் என்னை எதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாருங்க, வேறு ஊருக்கு ஓடி போயிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் செய்தியாளர்களை பார்த்தோன்னா அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சரி, ஓபிஎஸ் இதுக்கு ஏதாவது சொல்வார்ல, ஓபிஎஸ் ஏற்கனவே பெரிய குளத்தில் இருக்க, அவர் பண்ண வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு, கட்சிக்காரங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு, அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டு சொல்லிட்டார். இங்கே பாரு, நமக்கு தேனி தொகுதி ஒரு போட்டியாக இருந்தது, ஓபிஎஸ்ஸு என் பையன் ரவீந்திரநாத் இவங்களுக்கெல்லாம் நம்ம கேட்கட்டோம், பாஜக சார்பாக கேட்டோம், ஆனால் டிடிவியே நம்ம கூட்டணிக்குள்ளே இருக்கிறாரு, டிடிவிக்கு நம்மளும் அவர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறோம், அவரும் வந்து தேனி தொகுதியில் போட்டி போடணும்னு ஆசைப்பட்றாரு, அந்த நன்றி கடன் அவர்னால தான் நம்ம வந்து பெரிய அளவில் இந்த அளவுக்கு முதலமைச்சராகிற அளவுக்கு கூட நம்ம போனதுக்கு டிடிவி தினம்னு ஒரு காரணம், அவர் வந்து தேனியில் போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விட்டு கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள்கிட்ட எல்லாமே சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவர் சொன்னார், தேனி தொகுதியில் கண்டிப்பாக டிடிவி தினகரனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்பிக்கை, விசுவாசம், நாணயம் அப்படின்னா அது ஓபிஎஸ் தான். அந்த அளவுக்கு ஓபிஎஸ் வந்து தொண்டர்கள்ட்ட வந்து ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். சொன்ன பிறகு அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, 99 நாடாளுமன்ற தொகுதியில் பெரியகுளம் தொகுதி, அப்போ தேனி தொகுதியாக அது இருந்துச்சு, டிடிவி போட்டி போட்டபோது அவருக்கு ஃபுல்லாக வந்து ஓபிஎஸ் தான் வந்து தேர்தல் பணியெல்லாம் செஞ்சார், முழுக்க முழுக்க அவர் இருந்தார். அந்த நன்றி விசுவாசம் தான் டிடிவி மூலமாக சசிகலா, சசிகலா மூலமாக ஜெயலலிதா இப்படிலாம் வந்து அமைச்சர், முதலமைச்சர் இப்படிலாம் பதவியெல்லாம் வாங்கினார். அவர் டிடிவி தினகரன் வந்து தேனியை கேட்குறாரு அப்படின்னா வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, அவர் விட்டு கொடுத்துட்டார், அவ்வளோதான். இது வந்து தங்கத்தமிழ் செல்வனுக்கு என்ன தெரியும், தங்கள் தமிழ் செல்வனுக்கு தெரியாதுல்ல. அவர் வந்து என்னென்னா, அவர் எதிர்பார்த்தது ஓபிஎஸ்ஸை இல்லை ஓபிஎஸ் பையனை ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. டிடிவி தினகரன் அப்படின்னா அவருடைய அரசியல் குரு டிடிவி தினகரன், அதனால் வந்து எப்படியா அவரை எதிர்த்து நம்ம போய் ஓட்டு கேட்குறது, டிடிவி தினகரனை என்ன விமர்சனம் பண்ணுறது, பண்ண முடியுமா, பண்ணவே முடியாது. அவர் ஏதாவது பேசினார் அப்படின்னா கூட நீயும் தானப்பா இருந்த, நீயே இப்படி சொல்கிறியப்பா அப்படின்னு திருப்பி விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இப்போ என்னென்னா அவருக்கு ஒரே குழப்பம், நம்மளுக்கு வந்து ஓட்டு கேட்டு போகலாம், டிடிவி தினகரன் விமர்சனம் பண்ணி ஓட்டு கேட்க முடியாது இந்த தொகுதியில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓபிஎஸ் ஓபிஎஸ் பையன் அப்படின்னா ஈஸியாக நம்ம விமர்சனம் பண்ணிடலாம், ஜாலியாக விமர்சனம் பண்ணிவிட்டு ஓட்டையும் வாங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தவருக்கு இடியாக டிடிவி தினகரனை விட்டார். இதுவும் ஓபிஎஸோட ஐடியா தான். டிடிவி தினகரன் கேட்டிருக்கலாம், கேட்டிருந்தாலும் ஓபிஎஸ் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக தங்கத்தமிழ் செல்வனை போடுவாங்க, போட்டாங்கன்னா நமக்கு ஒரு பேரிடியாக இருக்கும், நம்ம ராமநாதபுரத்து சைடு போயிடுவோம், ராமநாதபுரத்து சைடு நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு ஜரூராக நடக்கும், கண்டிப்பாக அது அது வேலையை காட்டிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் இருக்கார். தங்கத்தமிழ் செல்வன் இது தேவையில்லாத வாய், வாங்குகிற ஓட்டையும் இவரே கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகக்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துக்கலாம், தங்கத்தமிழ் செல்வன் கொஞ்சம் அப்படி ஆஃப் பண்ணி பேசட்டும், ஓரளவுக்காவது வாக்குகள் வாங்க முயற்சி பண்ணட்டுமே அப்படிங்கிற மாதிரி தேனி திமுகன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.